63 நாயன்மார்கள் வரிசையில் 24வதா காரைக்கால் அம்மையாரை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். காரைக்காலில் வணிகர் குலத்தில் பிறந்தவர் தான் புனிதபதியார். இவங்க குழந்தை பருவத்திலேயே சிவபெருமான் மீது அடியவர்கள் மீது அரும்பக்தி கொண்டிருந்தாங்க. புனிதவதியுடைய பெற்றோர் நாகப்பட்டினத்தில் இருந்த பரமதத்தன்கிறவருக்கு புனிதவதியை மனம் செய்து வைத்தாங்க. தன்னுடைய அருமை மகளை பிரிய மனம் இல்லாத புனிதவதியுடைய தந்தை இருவரும் காரைக்காலிலேயே இல்லறம் நடத்தும்படி சொன்னார். இருவரும் ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் பரமதத்தன் நண்பர் தந்ததை சொல்லி இரண்டு மாம்பழங்களை வீட்டுக்கு கொண்டு வந்தான். மதிய உணவுக்கு அதை பரிமாறும்படி சொல்லிட்டு போனான். கொஞ்ச நேரத்தில் புனிதவதியுடைய வீட்டு வாசலில் ஒரு அடியவர் வந்து நின்னார். அடியவருக்கு உணவு கொடுக்க சமையல் முடிந்த பாடில்லை. அதனால் புனிதவதியார் கணவன் தந்த இரண்டு மாம்பழங்களில் ஒன்றை எடுத்து அடியவருக்கு தந்தாங்க. மதிய உணவு உண்ண வந்த பரமதத்தன் மாம்பழத்தை கேட்டான். புனிதவதியார் ஒரு மாம்பழத்தை அறிந்து தன்னுடைய கணவனுக்கு கொடுத்தாங்க. அதை உண்ட பரமதத்தன் மாம்பழத்துடைய சுவையில் மகிழ்ந்து இன்னொரு மாம்பழத்தையும் கொண்டு வரும்படி கேட்டான். புனிதவதியார் நெஞ்சம் பதைத்தாங்க. கணவருக்கு என்ன பதில் சொல்வேன்னு நடுங்கினாங்க. தான் அன்றாடம் வணங்குற இறைவனுக்கு முன்னாடி போய் அழுது தொழுதாங்க. அக்கணமே சிவனருளால் அவங்களுடைய கையில் ஒரு மாம்பழம் தோன்றுச்சு. அதை அறிந்து தன்னுடைய கணவருக்கு தந்தாங்க புனிதவதியார். அதை உண்ட பரமதத்தன், முதல்ல உண்ட மாம்பழத்தில் இத்தனை சுவை இல்லையே, சுவை மிகுந்த இந்த பழம் யார் தந்ததுன்னு கேட்டா. புனிதவதியாரும் வேற வழி இல்லாமல் நடந்த உண்மைகளை சொன்னாங்க. இரண்டாவதாக கணவர் உண்டது சிவனருளால் பெற்ற மாம்பழம்னு சொன்னாங்க. சைவ நெறியில் அத்தனை பக்தி இல்லாத பரமதத்தன் அதை நம்பலை. அவன் புனிதபதியார்கிட்ட, நீ அத்தனை பக்தி நிரம்பியவள்னா சிவபெருமான் கிட்ட கேட்டு இன்னும் ஒரு மாம்பழத்தை பெற்றுக்காட்டுன்னு சொன்னான். புனிதவதியாரும் இறைவன் கிட்ட வேண்டுனாங்க. இன்னொரு மாம்பழம் வந்துச்சு. பரமதத்தன் பேரதிர்ச்சி அடைந்தான். தெய்வீக சக்தி கொண்ட புனிதவதியாரோடு இனி தான் இல்லறம் நடத்த முடியாதுன்னு நினைச்சா. அதை வெளியிலையும் சொல்லாம புனிதவதியாரை தொடாமலேயே வாழ்ந்து வந்தான். கொஞ்ச நாள் கழித்து வாணிபம் செய்யறதுக்காக பாண்டி நாடு போன பரமதத்தன் அங்கே வேறொரு பெண்ணை மனம் செய்து கொண்டான். இதை புனிதவதியார் அறியவில்லை. ஆனால் கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமா புனிதவதியாருடைய சுற்றத்தார் இதை தெரிஞ்சுக்கிட்டு புனிதவதியாரை பாண்டி நாட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. பரமதத்தன் கிட்ட சேர்ப்பித்தாங்க. ஆனால் பரமதத்தனும், இவ தெய்வசக்தி கொண்டவ, இவளோடு என்னால் குடும்பம் நடத்த முடியாதுன்னு சொன்னான். அதை கேட்டு மனம் வருந்திய புனிதவதியார் சிவபெருமான் கிட்ட, என் கணவர் விரும்பாத இந்த உடல் பேய் வடிவமாக மாற அருள வேண்டும்னு வேண்டுனாங்க. மறுகணமே புனிதவதியார் பேயுருவ அடைந்தாங்க. அந்த உருவிலேயே சிவனை தொழுதாங்க, பதிகங்கள் பாடினாங்க. இப்படி இருக்கும்போது புனிதவதியாருக்கு திருக்கயிலைய காணற ஆசை உண்டாச்சு. அவங்க தலையாலேயே நடந்து திருக்கயிலையை நோக்கி போனாங்க. அப்படி போகும்போது வழியிலேயே சிவபெருமான் உமையன்னையோடு புனிதவதியாருக்கு திருக்காட்சி கொடுத்தாரு. புனிதவதியார் தலையால் நடந்து வர காரணத்தை இறைவன் கேட்டார். திருக்கயிலையில் தனக்கு இடம் தர வேண்டும்னு பதில் உரைத்தாங்க புனிதவதியார். சிவபெருமானதுக்கு, அம்மையே, யாம் ஊர்த்துவ தாண்டவம் புரிகின்ற திருவாலங்காட்டில் வீற்றிருந்து பதிகங்கள் பாடி கழிப்பாயாக, உற்ற நேரத்தில் கயிலை வந்தடைவாயின்னு திருவாக்கு அருளினார். புனிதவதியாரும் தலையால் நடந்து போயே திருவாலங்காட்டை அடைஞ்சாங்க. அங்கே இறைவனுக்கு பக்கத்தில் அமர்ந்தாங்க. பதிகங்கள் பாடிக்கொண்டிருந்தாங்க. கடைசியில் சிவலோகம் சென்றடைந்தாங்க. காரைக்கால் அம்மையாருங்கிற பெயரோடு 63 நாயன்மார்களில் ஒருவராக இணைந்தாங்க.